அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குல்ல, ஜீரோ டு ஹீரோ இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜீரோ டு ஹீரோ இதை வந்து நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு முதலீடு பண்ணுகிறோம், நம்ம வந்துட்டு ஒரு பை பண்ணுறோம், ஒரு கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஜீரோவானாலும் கவலை இல்லை அப்படிங்கிற தொகை தான். நீங்கள் வந்துட்டு அது ஜீரோவானாலும் உங்களை வந்து பாதிக்காத வண்ணம் இருக்கக்கூடிய தொகை. அப்போது நம்மளுடைய முதலீடும் குறைவாக இருக்கணும், நம்ம வாங்குகிற தொகையும் பை பண்ணுற தொகையும் குறைவாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இடத்த நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் 100 ரூபாய்க்கு ஒன்று பை பண்ணுறேன்னா, ஒரு ப்ரீமியம் 100 ரூபாய்க்கு பை பண்ணுறேன்னா இன்ட்டு 50 அப்படின்னா நம்மளுக்கு 5000 ரூபாய் முதலீடு. சிலர் 200 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு 10000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஜீரோவானா பரவாயில்லன்னு சிலர் நினைப்பாங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியத்தை பை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ஒரு 500 ஆகக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு 100 ரூபா ப்ரீமியத்தில் 200 ரூபா ப்ரீமியம் எடுத்து பாருங்கள், அது வந்து உங்களுக்கு இரட்டிப்பு ஆகிறதே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஜீரோ டு ஹீரோவில் பாருங்கள், ஒரு 5 ரூபா இல்லை ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபா இல்லை ஒரு 30 ரூபா ப்ரீமியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாக ஒரு 100 ரூபா ஆகிடும். அப்போது எந்த இடத்துல இருந்து அதிகமான அமௌண்ட் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது போக நம்மளுக்கு நேரம் காலையில் பார்த்திங்கன்னா 9:15 சந்தை ஆரம்பமாகுது, 3:30 முடிகிறது. அப்போது இதற்குண்டான நேரத்துலேயும் அவங்க சரி பண்ணணும். அதாவது டைம் வேல்யூவை அவங்க வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க, அந்த ஆவரேஜை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, காலையிலேயே ஒரு ப்ரீமியத்தை, ஒரு ஓடிஎம் ப்ரீமியத்தை நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு, நம்ம 10 ரூபாய்க்கு தானே பை பண்ணோம் பண்ணுறோம், 10 ரூபா ஜீரோ வேணால் பரவாயில்லன்னு நினச்சிட்டு சிலர் ஒருத்தம் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரம் பார்த்திங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தவங்களே, ஒரு 150 ரூபா ப்ரீமியம் இருக்கிறவங்க, 100 ரூபா ப்ரீமியம் இருக்கிறவங்க, அவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாயிலிருந்து 30 ரூபாக்குள்ளே வருவாங்க. அப்போ அவங்க எளிதாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லை ஓடிஎம் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு ஆக வாய்ப்பு இருக்கா? அதனால் ஒரு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே ஒன்று முயற்சி பண்ணுறீங்கன்னா 10 மணிக்கு மேலே அதை வந்து ஹோல்டு பண்ணுவதை தவிர்க்கணும். அது நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தவிர்த்துட்டு ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டு ஒரு 1:30 மேலே எதெல்லாம் நம்மளுக்கு இம்பேக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் இந்த ஜீரோ டு ஹீரோவை ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால் காலையிலேயே ஒரு வர்த்தகத்தை நான் ஜீரோ டு ஹீரோவுக்கு முயற்சிப்பேன் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா காலையில் ஜீரோ டு ஹீரோவுக்கு ட்ரை பண்ணுறவங்க அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் தான் பண்ண முடியும், ஏன்னா அதுதான் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு 1:30 2 மணிக்கு மேலே, 2.5 மணிக்கு மேலே, 3 மணிக்கு மேலே தான் சில ப்ரீமியம் ஐடிஎம் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு வந்துட்டு ஜீரோ டு ஹீரோவுக்கு கிடைக்கும். அதுதான் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் அதனை முயற்சி செய்ய விருப்பப்படணும். ஆனால் இதை கொஞ்சம் ஆய்வு செய்யணும், இது அவசரப்படக்கூடாது. உங்களுடைய முக்கியமாக இதை நம்பக்கூடாது. இதை நம்பி இவ்வளோ தூரம் நம்ம முதலீடு பண்ணலாமா அப்படின்னு பண்ணக்கூடாது. நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கக்கூடிய முதலீடைத்தான் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு எஜெக்ஸ் நிஃப்டி பார்க்குறோம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி 17,892 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:20. அப்போ நேற்று ஃபியூச்சர் என்ன இடத்துல முடிஞ்சதுன்னு பார்க்கணும். ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு 17,908, அப்போது வந்து இப்போ ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் நம்மளுக்கு இருக்க போகுது. அதாவது நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உட்பட்டு தான் சந்தை இருக்க போகிறது. நேற்று பார்க்க போகும்போது ரெண்டு விஷயங்கள், நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில் தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 1% அருகாமையில், 0.85% வந்துட்டு நம்மளுக்கு ப்ளஸில் முடிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 0.11. அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்துள்ளது. அப்போது இந்த நேற்றைய வந்து நிஃப்டியோட ஏற்றம்
பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து இல்லாமல் தனியாக இருந்துள்ளது அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக வச்சுட்டு, இப்போது இந்த இண்டெக்ஸ் ரேஷியோவில் ஒன்று நிஃப்டியோட ஏற்றத்திற்கு பேங்க் நிஃப்டியை சமம் பண்ணணுன்னா என்ன, இல்லை இந்த வாரத்தோட இம்பேக்ட் பண்ணணுன்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி முக்கியமாக பார்ப்பாங்க. அதனால் லாஸ்ட் வீக்கோட ஹை, நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கோட ஹை 17,970 சம்திங். அதனால் மார்க்கெட் வந்துட்டு அதை பிரேக் அவுட் பண்ணாமல் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராது. ஆனால் நேற்றைய முடிவுற்ற விலை, ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, திஸ் வீக் நம்மளுக்கு இந்த வாரத்தோட ஓப்பன், லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ், அதற்கு மேலே சந்தை முடிவுற்றுருக்கு. அது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டடான பிளேஸாக இருந்துள்ளது. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,850, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவுட்டாக இருக்கும். அதனால் 17,850 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்துட்டு 0 to 0 அல்லது 17,800 அல்லது 17,900 இதுதான் 0 to 0 இம்பேக்டடாக இருக்கும். சந்தையோட குறிகளைனா 17,805 to 17,916, வைட் ரேஞ்சினா 17,739 to 17,961, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,899 to 17,916, 17,941 to 17,941, சப்போர்ட் லெவல் 17,830 to 17,805 to 17,775 to 17,771 இருக்கும். பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 41,500 கால் அண்ட் புட் அதை மையமாக வச்சு இருக்கிறதுனால, இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 400 புள்ளி அப்படிங்கிறதுனால, நம்மளுக்கு 41,500, 41,900, 41,100 இது வந்து ஒரு வைட் ரேஞ்சாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு இதோட இது என்னென்னா, 41,300 41,700 இருக்கிற ஸ்ட்ரைக் 0 to 0 ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி அட்டவணை என்ன வருது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளுக்கு இம்ப்ளைட் வால்டிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் ப்ரீமியம் இப்போ அதிகமாக இருக்கத்தான் வாய்ப்பு. அப்போ அதனுடைய கரைவு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தான் அதோட கரைவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதனால் அதற்குடன் தகுந்த மாதிரி நம்ம வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கணும். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 41,328 to 41,706, வைட் ரேஞ்ச் 41,122 to 41,878 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 41,580, 41,706, 42,036, சப்போர்ட் லெவல் 41,503, 41,328, 40,957 இருக்கும். அதனால் 0 to 0 நன்றாக ஆய்வு செஞ்சிங்கன்னா பையர்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் பையர்ஸ் வந்துட்டு இதில் மிகப்பெரிய ஆளுமை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை ஆய்வு செய்யணும், அதற்கு முன்பு வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்கெல்லாம் அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இதை நல்லா ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு நிறைய மிகுந்திருக்கு. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். அது 12 February துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதை விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.